Hi friends, welcome back to my channel. So in the video, we will talk about Pixie Airdrop. So in the Airdrop, participate in this Airdrop, you can earn $50 to $70. So in the token, in the month, you will have a tier 1 exchange. So you will participate in the simple task. So if you look at the video, subscribe and press the bell icon. So you will have new videos. You will have a link in the Telegram. Telegram link in the description. Just tap and join and get a free Airdrop daily. You will be very useful. இந்த ஏர்ட்ராப் லிங்க கிளிக் பண்ண பிறகு பாத்தீங்கன்னா ஒரு வெப் பேஜ்க்கு கூட்டி போவோம். சோ இதுல வந்து உங்களோட ஈமெயில் அட்ரஸ் என்டர் பண்ணிட்டு சப்மிட் பண்ணி கொடுங்க. சோ ப்ளே ஸ்டோர் ஆப் ஸ்டோர் ரீடைரக்ட் ஆகும். சோ அங்க போயிட்டு நீங்க இந்த அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ண மாதிரி இருக்கும். பிக்ஸின்ற அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணனும். சோ டவுன்லோட் பண்ணிட்டு ஓபன் பண்ணுங்க. லாகின் சைன் அப்னு ஒரு ஆப்ஷன் காட்டும். சோ அத கிளிக் பண்ணீங்கன்னா create an account அந்த ஆப்ஷனை கொடுங்க. ஸோ உங்களோட இமெயில் அட்ரஸ் என்டர் பண்ணிங்க, அதுக்கு ஒரு ஓடிபி சென்ட் பண்ண மாதிரி வரும். ஸோ ஓடிபி எடுத்து வந்து என்டர் பண்ணி நெக்ஸ்ட் கொடுத்துங்க. உங்களோட ப்ரொஃபைல் செட்டப் பண்ண மாதிரி வரும். ஸோ நேமு, கண்ட்ரி, மேல் ஆர் ஃபீமேல் அதை கொடுத்துட்டு ஸோ ப்ரொஃபைல் செட் பண்ணிங்க. அண்டு கிரியேட் அ பாஸ்வேர்ட் கேட்பாங்க. ஸோ உங்களோட வாலெட்டுக்கான ஒரு பாஸ்வேர்ட் செட் பண்ணிக்கிட்டு நெக்ஸ்ட்ன்றது கொடுத்துங்க. அவ்வளோ தான் கம்ப்ளீட் ஆயிடுச்சு உங்களோட செட்டப். இந்த ஆப்பில் மொத்தம் மூணு விதமாக பிக்ஸ் டோக்கன் ஏர்ன் பண்ணிக்க முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் மெத்தட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஆல்ரெடி 4000 வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு போயிட்டு நீங்கள் லைக் போட்டிங்கன்னா உங்களுக்கு பிக்ஸ் டோக்கன் ஆட் ஆகும். ஸோ செகண்ட் மெத்தட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து 4000 இந்த வீடியோஸ்லாம் நீங்கள் ஒரு போஸ்ட் மாதிரி போட்டிங்கன்னா ஸோ ஒரு ஒரு போஸ்ட்டுமே ஸோ அப்லோட் பண்ண ஒரு ஒரு போஸ்ட்டுமே பார்த்தீங்கன்னா 1.5 பிக்ஸ் டோக்கன் வரைக்குமே ஆட் ஆகும். ஸோ தேர்ட் மெத்தட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெஃபரல் தான். ஸோ ரெஃபரல் பண்ணிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மூலியமாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சம் கமிஷன் வரும். பட் ஒரு ரெஃபரலுக்கு இத்தனை பிக்ஸ் டோக்கன் அப்படின்னு எங்கேயுமே மென்ஷன் பண்ணல, சம் கமிஷன் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ டாப் ரைட் கார்னில் பார்த்தீங்கன்னா 200x200 ஒரு ஆப்ஷன் இருக்குது, ஜஸ்ட் டேப் பண்ணுங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 200 energy cap 1 weight இருக்குது. ஸோ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஒரு லைக் பண்ணுறீங்களா, ஸோ ஒரு ஒரு போஸ்ட் அண்ட் வீடியோஸ்க்கு லைக் பண்ணும்போது இதுலேருந்து ஒரு ஒரு எனர்ஜி கேப் பார்த்தீங்கன்னா ரெடியூஸ் ஆகிட்டே வரும். ஸோ இப்போ நீங்கள் ஒரு ஃபோட்டோக்கு லைக் போட்டிங்கன்னா இங்கே 199 தான் இருக்கும். ஸோ எகெயின் ஒரு ஃபோட்டோக்கு லைக் போட்டிங்கன்னா இங்கே 198 இந்த மாதிரி கம்மியாகிட்டே வரும். ஸோ வித்ரா பண்ணும்போது இங்கே எனர்ஜி கேப் பார்த்தீங்கன்னா 200 நீங்கள் மெயின்டைன் பண்ணும். அப்படி இருந்தால் தான் உங்களால் மினிமம் வித்ராவல் பார்த்தீங்கன்னா 1 பிக்ஸ் டோக்கன். ஸோ அந்த மாதிரி டோக்கன்ஸை வித்ரா பண்ணிக்கணும். ஸோ எனர்ஜி கேப் ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா சம் சர்டன் டைம்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே டைமிங் ஓடி இருக்குது. அந்த டைமிங் முடிஞ்சோடி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பாயிண்ட்டாக ஏறும். ஸோ நீங்கள் அதுக்குன்ட்டு அடிச்சு நவுத்திடாதீங்க, ஜீரோக்கு எடுத்துடாதீங்க. ஒரு 5 to 10 அந்த எனர்ஜி கேப் வேணால் யூஸ் பண்ணிங்க. எகெயின் பார்த்தீங்கன்னா அது இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும். ஸோ இப்போ ப்ரொஃபைலில் பிக்ஸ்ன்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணுவோம். ஸோ அதான் வாலெட்டு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ரிமைனிங் பேலன்ஸ் என் வந்து 0.01 பிக்ஸ் இருக்குது செட்டில்டில். ஸோ அன்செட்டில்டில் பார்த்தீங்கன்னா 0.53 பிக்ஸ் இருக்குது. ஸோ அன்செட்டில்டு செட்டில்டு அதுக்கு டிஃப்ரெண்ட் நான் சொல்கிறேன். ஸோ இப்போ நான் வந்துட்டு ஒரு சில ஃபோட்டோஸ்க்கெல்லாம் லைக் போடுறேன் மேலே, அதுக்கேற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த 200 எனர்ஜி கேப் பார்த்தீங்கன்னா ரெடியூஸ் ஆகிட்டே வருது. ஸோ ஒரு 5 லைக் போட்ட பிறகு பார்த்தீங்கன்னா என்கிட்ட வந்துட்டு 1.1 பிக்ஸ் டோக்கன் இருக்குது அன்செட்டில்டில். ஸோ எனர்ஜி கேப்மே பார்த்தீங்கன்னா எகெயின் ரீஃபில் ஆகிட்டு இருக்குது. ஸோ அங்கே டைம் ஓடி இருக்குது. ஸோ எகெயின் பார்த்தீங்கன்னா அது கம்ப்ளீட்டாக வந்துடும் 200க்கு. அண்ட் செகண்ட் மெத்தட், நீங்கள் ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணி கூட ஏர்ன் பண்ணிக்கலாம். இங்கே ஒருத்தர் பார்த்தீங்கன்னா அவங்க வீடியோ அப்லோட் பண்ணியிருக்காங்க, அவங்க ஏர்ன் பண்ண பிக்ஸ் டோக்கன் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 6.18 பிக்ஸ் டோக்கன் ஏர்ன் பண்ணியிருக்காங்க. ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா லைக் அண்ட் ரீபோஸ்ட்லாம் பண்ணியிருக்காங்க. இதனால் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா டோக்கன்ஸ் உங்களுக்கு வந்து ஆட் ஆகும். இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நம்ம வந்து ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் அப்லோட் பண்ண மூலமாக 1.5 பிக்ஸ் டோக்கன் வரைக்கும் ஏர்ன் பண்ணிக்க முடியும் இன்ஸ்டன்ட்டாக. ஸோ நான் பார்த்தீங்கன்னா 4.6 பிக்ஸ் டோக்கன் வரைக்கும் ஏர்ன் பண்ணிட்டேன் வித்தின் 5 மினிட்ஸ். ஸோ இதுக்கு மேலே ஏர்ன் பண்ண முடியும் ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான் எல்லாமே. அண்ட் தேர்ட் மெத்தட், நீங்கள் ரெஃபர் பண்ணி ஏர்ன் பண்ணது உங்கள் ப்ரொஃபைலில் பார்த்தீங்கன்னா இன்வைட்னு ஒரு ஆப்ஷனுக்கு ஜஸ்ட் டேப் பண்ணுங்கள். இதில் வந்துட்டு உங்களோட ரெஃபரல் லிங்க் கிடைக்கும், அதை எடுத்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணிவிடுங்க. ஸோ அவங்க மூலியமாக சம் கமிஷன் வந்து உங்களுக்கு ஆட் ஆகும். ஸோ இப்போ பேலன்ஸில் பார்த்தீங்கன்னா 2 பேலன்ஸ் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா செட்டில்டு, இன்னொன்று வந்துட்டு அன்செட்டில்டு. ஸோ செட்டில்டு வந்துட்டு நம்ம இன்ஸ்டண்ட்டாக வித்ரா பண்ணிக்கிற பிக்ஸ் டோக்கன்ஸு. அன்செட்டில்டு பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ ஏர்ன் பண்ணதில், ஸோ ஏர்ன் பண்ணது பார்த்தீங்கன்னா அன்செட்டில்டில் இருக்கும். எத்தனை நாளைக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 7 to 10 டேஸ் வரைக்குமே அன்செட்டில்டில் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்க வந்துட்டு நம்மளோட செட்டில்டோக்கு மூவ் பண்ணி விட்ருவாங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஈஸியாக வித்ரா பண்ணிக்கலாம். வித்ரா கொடுத்தாலுமே உங்களோட வாலெட்டுக்கு வந்து ரிசீவ் ஆகும் 1 வீக் கிட்ட ஆகுது. ஸோ இப்போ எப்படி வித்ரா பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். ஜஸ்ட் அந்த வித்ரா டேப் பண்ணிங்கன்னா அங்கே வந்துட்டு உங்களோட ரிமைனிங் பேலன்ஸ் எவ்வளோ, ஸோ எவ்வளோ ஃபீஸ் பிடிப்போம், ரிமார்க்கு எல்லாமே என்டர் பண்ணுற ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த டோக்கனை நம்ம மெட்டாமாஸ்கில் தான் வித்ரா பண்ணிக்க முடியும். ஏன்னா இது பார்த்தீங்கன்னா ஓன் பிளாக் செயின் அந்த மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. நம்ம வந்துட்டு அந்த ஆர்பிசி அதெல்லாம் நம்ம மேனுவலாக ஆட் பண்ண தான் வரும். ஸோ டெஸ்ட் வாலெட்டில் உங்களால் இப்போதைக்கு இதை வித்ரா பண்ண முடியாது. உங்கள் மெட்டாமாஸ்க் வாலெட் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா கிவி ப்ரௌசரில் மெட்டாமாஸ்க் எக்ஸ்டென்ஷன் ஓப்பன் பண்ணிங்க. ஸோ டாப்பில் பார்த்தீங்கன்னா அந்த நெட்ஒர்க் ஆப்ஷனுக்கு ஜஸ்ட் டேப் பண்ணி ஆட் நெட்ஒர்க் கொடுங்க. ஸோ இதில் வந்து கஸ்டம் நெட்ஒர்க். ஸோ இந்த கஸ்டம் நெட்ஒர்க் டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் டெலகிராமில் போஸ்ட் பண்ணிங்க. ஜஸ்ட் அதை காப்பி பண்ணிட்டு இங்கே வந்து பேஸ்ட் பண்ணுங்க. கரெக்டாக பண்ணிவிட்டு நீங்கள் ஆடுன்றதை கொடுங்க. ஸோ இந்த நெட்ஒர்க் பார்த்தீங்கன்னா உங்களோட வாலெட்டில் ஆட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து உங்களோட ரிசீவிங் அட்ரஸை நீங்கள் ப்ரொஃபைல்லேருந்து காப்பி பண்ணிட்டு அங்கே வந்துட்டு நீங்கள் கொடுத்தாலே போதும். ஸோ கொடுத்து உங்களுக்கு அந்த டோக்கன்ஸ்லாம் ஈஸியாக வித்ட்ரா பண்ணிக்க முடியும். ஸோ அவங்க ரொம்ப சிம்பிளான ஒர்க் தான். நான் சொன்ன ஸ்டெப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணி ஈஸியாக இந்த டோக்கன்ஸ்லாம் ஏர்ன் பண்ணிங்க. ஸோ ஒரு 500 to 1000 டோக்கன்ஸ் ஈஸியாக கிளைம் பண்ணிக்க முடியும். ரொம்ப ஒன்றும் பெரிய ஒர்க்லாம் இல்லை. ஸோ கிளைம் பண்ணி உங்களோட வாலெட்டில் சேஃபாக வச்சுக்கோங்க. ஸோ இந்த மந்தில் வந்துட்டு நியூ எக்ஸ்சேஞ்ச் லிஸ்ட் ஆகுது. ஸோ அப்போ அதோட ப்ரைஸ் ஒரு நல்ல பம்ப் இருக்கும். அந்த டைமில் நம்ம ஈஸியாக செல் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சாமல் நம்ம லைக் பண்ணுங்கள், மறந்தவங்க சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. வேறு ஏதாச்சும் வீடியோ நான் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்குறேன். பை.